செல்ல குட்டி கிருஷ்ணன். ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த கிருஷ்ணனை நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அது ரொம்ப பத்திரமாக வச்சுட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சி எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருப்பான். பக்கத்தில் பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கிறாப்புலேயே இருக்கும். கண்ணுக்குள்ளேயே நிற்பான் என் குட்டி கிருஷ்ணன். அண்ணா, ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இது பால் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது உப்புச்சீடைக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளச்சீடைக்கு பாகு காய்ச்சி அதை வந்து தனியாக அதையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். காய வச்சு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி வெடிக்கும்னு தெரில, வெடிக்காமல் இருக்கணும். எப்படி வெடிக்கலான்னு உங்களுக்கு நான் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓரளவு வந்துடுது, வெடிக்கலை. குட்டி குட்டியாக தான் இது பண்ணி போட்டேன். நல்லா காய வச்சு ஒரு 1/2 ஹவர் உருட்டி போட்டு காய வச்சுக்கிறதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன். வெடிக்கலை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுவேன். ஃப்ளேம் வந்து சின்னதாக தான் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். ஆனோன்னு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். வரைக்கும் உருட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இன்னும் உப்புச்சடைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். எப்படி வருதுங்கிறது பார்ப்போம். 2 ஏடு பண்ணிட்டேன், வெடிக்கலை. இப்போ 3வது வந்து விட்டுருக்கேன். கம்மியாக தான் நான் சீரை வந்து உருட்டினேன். பயந்துட்டே தான் உருட்டினேன். பரவாயில்ல, வெடிக்காமல் நான் வந்துடுது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நிறைய பிசைஞ்சேன் நான். மாவை கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு உருட்டி போட்டதுனால வெடிக்கலை. அப்புறம் மாவு வந்து நல்லா கப்பி இல்லாமல் சளிச்சுட்டு பண்ணினா அந்த வெடிப்பு வந்து வராது. இதுவாக கட்டி கட்டியாக இருந்ததுன்னா தான் அந்த வெடிப்பு வருது. போன வட்டம் பாருங்கள், நான் மேலே ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபுல்லாக போன வட்டம் ரொம்ப வெடிச்சு புதுசாக போட்டிருந்த அந்த ப்ளைவுட் பலகாலெல்லாம் இதுவாக எண்ணெய்யாக போச்சு. அதனால தான் பயந்துட்டே தான் நான் போட்டேன். இந்த வட்டம் பரவாயில்ல, நல்லா வந்து. வெள்ளச்சீரைக்கு வந்து போட்டிருக்கேன். இதுவும் வெடிக்கலை. ஓரளவு பெருசு பெருசாக போட்டேன். எனக்கு வந்து பொறுமை இல்லை. இந்த சீடை ஒட்டினாதான் பொறுமையில் வந்து பெருசு பெருசாக போட்டேன். கொஞ்சம் வெடிச்சு வெடிச்சு தான் வந்திருக்கு. கொஞ்சம் வெடிச்சு வெடிச்சு தான் வந்திருக்கு. முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இது பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரிப்பன் பக்கோடாக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது வெள்ளச்சீடை முடித்தோன்னே அடுத்த ரிப்பன் பக்கோடா பண்ணணும். தவிழ்ந்த கிருஷ்ணர் ஊஞ்சல் எல்லாமே நான் வந்து மதுரா பேர் கழிச்சு நான் எல்லாமே இது வாங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்.